గోపికా జనా ప్రమద సంకులాః కృష్ణ పంకజే క్షణ అమృత ధారయా కృష్ణ సంప్లుతైవ స్థిమితతాం కృష్ణ దదుస్త్వత్ పురోగతాః. கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி అనో అమనోజ్ఞత్వను ధేను బాలీ గృహ ప్రణాతం ధరతో వధూపిహి భవద్వినోదాల పితాక్షరాణీ ప్రబీజనజ్ఞాయత మార్గదైర్ఘ్యం. బృందావనత్తుకు నందగోకులత్లేందు ఎల్లారం కుడిపయర్ందు పోయిండిరుక్కకూడియ காட்சிய பட்டத்திரை இந்த ஸ்லோகத்துல வர்ணிச்சின்றிருக்காருன்னு சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். வண்டிகளோட இன்பமான செல் செல்லுன்ற ஒரு ஒளி, மாடுகள்லாம் கலப்பக்கூடிய ஒரு குழம்பனுடைய ஒரு சத்தம். குருவாயிரப்பா, மாடுகளுக்கு கூட நந்தகோகுலத்திலேருந்து ஒரு புது இடத்துக்கு போறோம்னா ஆனந்தமா. ஏன்னா நந்தகோகுலத்தை விட பிருந்தாவனம் காடு பச்சை பசேல்னு இருக்கும். எங்கேயும் இயற்கை சூழ்ந்த எழிலான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால மாடுகள் கூட குருஹ பிரணாதூபிகி இதுக்கு நடுவில் அந்த வண்டியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஒரு மழல பேச்சு, நீயும் ஒவ்வொரு வண்டியிலையும் மாறி மாறி தாவி கடைசியில உங்க அம்மாவான யசோதையனுடைய ஒரு மடிக்கே நீ வந்துட்ட. அத்தனை பேரும் உன்னுடைய பெருமைகள்லாம் பேசிட்டு போறாளே. லீலாசுகர் சொன்னார், அந்த வண்டியோட ஒரு அசைவு, அந்த அசைவுல கண்ணனுடைய ஒரு மழலை பேச்சு எல்லாம் எந்த பாவத்துல இருந்ததுன்னா, தருணாருண கருணாமய விபுலாயதனயனம் கமலா குச கலசி பரபுலகி கிருத கிருதயம் முரளீரவ தரளி கிருத முனிமானசனலினமோ மம கேலதி மத சேதசி மதுராதரம் அமிர்தம் இனிமை கலை பொழி சுந்தர மதன கடல் வதன கனிவு கடல் உருவாகிய இளமை கலை வடிவன் கனிமெல்லக நிலவேறிய பனிமாமதிவதன முனிவர் துதி முரளிதரன் இதயத்தினில் வாழ்க. மோகன அமுதம் அந்த பாட்டு கண்ணனுடைய வண்டி அப்படி அசஞ்சிண்டு அசஞ்சிண்டு போற மாதிரியே பாசுரம் மகான்கள் எழுதினாலாம். அப்ப இவா போகக்கூடிய காலத்துல ரொம்ப தன்னுடைய அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய களைப்பு நீங்க குருவாயிரப்பா பவத் வினோதால பிதாட்சராணிக்கு எதை பேசிட்டு போனாள்னா கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் பேசிட்டே போறாளாம். ஒத்தி பூத்தன வந்ததையும் கண்ணன் அவளை அழிச்சதை சொன்னார். ஒருத்தர் வண்டியை எடுத்து உதச்சு தூள் தூளா போன கதைகளை சொல்றா. திருநாவர்தவதம் இப்ப உரல்ல கட்டி போட்டு சமீபத்துல நடந்த நலகோபுர மணிக்கிரீவன் ஒவ்வொரு கதையா கிருஷ்ண கதைகளையே பேசிட்டு போனதுனால இவாளுக்கு சிரமம் தெரியலையா. ஸ்லோகத்தை முடிக்கிறார் பட்டத்ரி. குருவாயிரப்பா, உன்னுடைய பெருமைகளை சாதாரணமா நாங்க எங்க பேசினாலும் எங்க யாத்திரை என்ன? இந்த மனித உலகத்துல பிறவி பெருங்கடல்ல பிறந்து சம்சாரமாகிய யாத்திரைய நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கோம். அந்த சம்சாரம்ன்ற ஒரு யாத்திரைக்கு பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்னு சொல்லுவது போல, அப்படிப்பட்ட வாழ்க்கைன்ற யாத்திரையே உன்னுடைய கதைகளை கேட்டாலோ உன் கதைகளை படிச்சாலோ சொன்னாலோ எந்த விதமான கஷ்டமும் இல்லாம இந்த பயணமே ரொம்ப சுலபமாக நாங்கள் கடக்கும் போது
சின்ன நந்தகோகுலத்திலேருந்து பிருந்தாவனத்துக்கு போற பயணத்துல உன் கதையை பேசிட்டு போகும்போது அவர்கள் கஷ்டமில்லாம சமத்தை தவிர்த்து அவர்கள் அந்த யாத்திரைய முடிச்சார்கள்ன்றது ஏதாவது இதுல ஆச்சரியம் இருக்கா? பிரபீஜாத மார்க்கதைர்க்யமோ அப்படின்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை பெரிய தத்துவத்தோட ஆச்சரியமாக முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா, வண்டியில் சத்தத்தோடு பசுக்களின் குழம்பின் ஓசை கண்டனர் கேட்டராகி கவலையை தாம் மறந்தே கொண்டனர் இன்பம் வாங்கே கூறிடும் மழலை கேட்டே கண்டயம் ஒழிபடைத்த கோபியர் கவலை தீர்ந்தார். இப்படி பேசிண்டே பிருந்தாவனம் வந்தாச்சு. அத்தனை வண்டியும் அவரவர்கள் சாமான்களை இறக்கிறா, கண்ணனை மெதுவா கீழே இறக்கிறா. அங்கங்க கட்டியிருக்கக்கூடிய வீடுகளுக்கு உரி தயிர் பால் வெண்ணெய் எல்லாத்தோடையும் குடிபெயர ஆரம்பிக்கிறான்னு இதே பரிணாமத்துல அடுத்த ஸ்லோகமான ஐந்தாவது ஸ்லோகத்தை இந்த தசகத்துல துவங்க இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். சென்னையில் அருகாமையில் உள்ள திருநின்ற ஊரில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாண்டேஸ்வரத்திற்கு அருகில் உள்ள கரளப்பாக்கம் திருக்கோயில் ஆதிகேசவ பெருமாளுடைய கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இதோ உற்சவ மூர்த்தியாக இங்கே அழகாக கோயில் கொண்டிருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய திவ்ய தரிசனத்தை அடைய துவங்கிவிட்டோம். அமர்ந்த திருக்கோலம் ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருத்தியும் என்பதற்கு ஏற்ப ஞானமயமாக நமக்கு கல்வியையும் ஆனந்தத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய பெருமாளாக நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய இவர் ஹயக்ரீவர் என்ற பெயருக்கு ஏற்ப நீண்ட அழகான திருமுகம். அது மட்டுமா, இயற்கையாகவே விக்கிரகத்தில் அமைந்த திறந்த நேத்திரங்களுடன் நம்மை நோக்கி அவர் அளிக்கக்கூடிய தரிசனம் நம்மை பரவசப்படுத்துகின்றது. சங்கு சக்கரம் இரு திருக்கரங்களில் தாங்கி இருக்க பச்சை வஸ்திரத்துடன் இவர் நமக்கு காட்சியை அளிக்க லாவகமாக தன்னுடைய ஒரு திருக்கரத்தால் மகாலட்சுமியை மடியிலே அமர்த்தி கொண்டு அழகாக அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இவருடைய மடியிலே மகாலட்சுமி தாயாரானவள் அமர்ந்த திருக்கோலத்திலே கிரீடத்தை தரித்து கொண்டு திறந்த கண்களுடன் நம்மை நோக்கி பார்வையை செலுத்திக் கொண்டு கையிலே தாமரை பூவை ஏந்தி லக்ஷ்மியோடு சேர்ந்த ஹயக்ரீவர் லக்ஷ்மி ஹயக்ரீவராக அவருடைய திவ்ய தரிசனம் நம்முடைய பாபங்களை நீக்குகின்றது. கோயிலை வலம் வருகின்றோம். ஆக சுதர்சனமூர்த்தி நமக்கு உற்சவமூர்த்தியாக தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். சக்கரத்தாழ்வார் என்று நாம் புகழக்கூடிய இவருடைய தரிசனம் நமக்கு பல பாக்கியங்களை அளிக்கின்றது. அழகாக பழமை மாறாத ஆனால் புது பொலிவுடன் உள்ள ஒரு விக்கிரகம் சுதர்சனமூர்த்திக்குள்ள உக்ரகமானது தனிந்து கோபமில்லாமல் சாந்தமான திருமுகத்துடன் நம்மை நோக்கி அவர் காட்சி அளிக்கின்றார். 16 விதமான திருக்கரங்கள் இருபுறமும் பரிமளிக்க ஒவ்வொரு கரத்திலேயும் ஒவ்வொரு ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு ஷோடச ஆயுத மூர்த்தியாக நமக்கு காட்சியளிக்க அவருடைய திருக்கையிலே இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய தரிசனம் நமக்கு 16 விதமான பாபங்களை போக்குவதாக அமைகின்றது. புஷ்பங்களை சார்த்திக் கொண்டும் களைந்தும் நிர்மால்யமாக இவருடைய தரிசனம் பரவசத்தை ஏற்படுத்துகின்றது. நமக்குள்ள திருஷ்டி ஏவல் முதலிய தோஷங்களை போக்கக்கூடிய சுதர்சனமூர்த்திக்கு மற்றொரு புறத்திலே எப்போதுமே அமைந்திருப்பது போல பக்கபலமாக இதோ நரசிம்மமூர்த்தி நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். பற்கள் கூட தெரியும் அளவுக்கு தன்னுடைய திருவாயை திறந்து கொண்டு கண்களை உருட்டி தீப்பிழம்பு போன்று பெரியதாக காட்சியளிக்கக்கூடிய மாரி மலைமுழஞ்சில் மன்னிக்கிடந்திறங்கும் யோக நரசிம்மராக காட்சியளிக்கக்கூடிய இவர் 4 திருக்கரங்களிலேயும் தான் சக்கரத்தை ஏந்தி கொண்டு யோக திரிகோணத்தில் சக்கரத்தாழ்வாரோடு நரசிம்மமூர்த்தியும் ஸ்ரீ சுதர்சனமூர்த்தியும் திவ்ய ஹாரத்தியோடு நமக்கு காட்சியை அளிக்க பல நன்மைகளை இந்த தரிசனத்திலே அடைந்த ஒரு ஆனந்தத்தோடு 49வது தசகத்தின் 5வது ஸ்லோகத்தை பட்டத்திரியை துவங்கக்கூடிய பெருமையை நாமும் கேட்க துவங்கிவிட்டோம். நிரீக்ஷ்ய பிருந்தாவனமீசனந்ததே பிரசீன குந்த பிரமுகை த்ருமௌகம் அமோததாகம் சாத்வல சந்திர லக்ஷ்மியாக ஹரின்மணி குட்டி மபுஷ்ட சோபம். பிருந்தாவனத்துல வந்து எல்லாரும் இறங்கியாச்சு. கண்ணனும் பலராமனும் குதிச்சாச்சு. வீட்டுக்குள்ள வரலையாம் கண்ணன். பலராமனர் ரகசியமா கூட்டானா, நாம பிருந்தாவனத்தை ஒரு சுத்து சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம்.
புது இடத்துக்கு வந்தாலே குழந்தைகளுக்கு அந்த ஆசை தானே. பட்டத்திரி கேட்டார், குருவாயிரப்பா, எல்லாமே நீ சிருஷ்டி பண்ணது. திடவிசும் பெருவழி, நீர், நிலம், இவை மிசை சுருதியுள் கரந்தெங்கும் பரந்துளன். புள்ளாய், பூடாய், புழுவாய், பல் விருகமாய், பாம்பாய், பேஜாய், கணங்களாய், குரங்காய், மனிதராயின்னு உன்னோட சிட்டியில இவ்வளவு நடந்திருக்கும் போது நீ போடக்கூடிய நாடகம் இருக்க என்னமோ, பிருந்தாவனத்தை இப்பத்தான் புதுசா ரசிக்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய குயில்கள் கூவக்கூடிய ஒரு சத்தத்தையும், பச்சை ரத்தனம் போல விரிஞ்சு பறந்து அங்க புல் தர இருக்கான், அதை கண்ணன் இதுவரைக்கும் பார்க்காத மாதிரி தொட்டு தொட்டு நிரீட்சிய பிருந்தா பலராமா, இங்க வா, இந்த புல்ல தொட்டு பாரு எவ்வளவு மிருதுவா இருக்கு, ரத்தன கம்பளம் விரிச்ச மாதிரி இருக்குன்னு அதுல ஏறி தொடர குருவாயிருப்பா, நீ அதை அப்படியே மிதிச்சுண்டு உன்னுடைய பாதம் படக்கூடிய அளவுக்கு தாங்கி தாங்கி குடிக்கிற. அதனாலதானே பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் போது சொந்தம் என்றோன்னு அடிக்கடி ஒரு பாட்டை நம்ம கேட்கறதுக்கு இந்த ஸ்லோகம் எவ்வளவு ஈடா பட்டத்திரிக்கு நாராயணியத்துல அமைஞ்சிருக்கு பாருங்க. எல்லாருக்கும் சொந்தமாக்கக்கூடிய அளவுக்கு பிருந்தாவனத்தினுடைய புல்ல மெதிக்கிறாராம். யாதவாபதயத்துல தேசிகன் சொன்னார், இந்த ஒரு பிருந்தாவனத்தினுடைய புல்லை இவர் மெதிச்ச உடனே புல்லுக்கே ஒரு பெரிய பெருமை ஏற்பட்டு கொடுத்தான். என்ன பெருமைன்னா, அது வரைக்கும் சாதா புல்லா இருந்தது, ஆசில் நிஷேவ்யா பிருத்திவி பசு நாமோம் புன்றே சுரம் யானி திருநன்ய பூபல்லே தஸ்மில் அரண்யே தருபி பிரபேதே கல்பத்ருமானம் அனுகல்பபாவகா. தேசிகரை ஒட்டித்தானே பட்டத்திரி ஸ்லோகம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். வெறும் புல்லா இருந்தது, கண்ணன் போய் மிதிச்ச உடனே என்ன ஆயிடுத்தான், ஒன்னு ஒன்னும் பெருசு பெருசா வளர்ந்துருத்தான். அப்ப அந்த பசுமாடு வந்து இவ்வளவு அழகா இருக்க இந்த புல்லு அப்படின்னு கண்ணன் பாதம் பட்ட புல்ல தொட்டு சாப்பிட்டா பசுமாடுக்கு புல்ல சாப்பிடற மாதிரி இல்லையா, கரும்ப சாப்பிடற மாதிரி இருக்கான். கரும்புனா என்ன, கரும்புல இருக்கக்கூடிய தித்திப்பு ரசம் ஒரு புல்லுக்கு கூட ஏறி எடுத்து அந்த அளவுக்கு உயர்ந்த ஜாதியான கரும்பு. அந்த கரும்பு கற்பக விருட்சமாக மாறி ஒரு தேனையும் அமிர்தத்தையும் கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்துதான். அதுலேருந்து குருவாயிரப்பா உன்னோட பாதம் பட்ட இடத்துல புல்லும் ஒரு மரமா எடுத்து கற்பக விருட்சத்தோட பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுத்து. அதனால தேவலோகத்துல இருக்கிற கற்பக விருட்சங்கள்லாம் கூட பிருந்தாவனத்துல உன் பாதம் பட்ட புல்லுக்கு பின்னாடி தள்ளப்பட்டு கொடுத்துனர். அதை விட அதுக்கு மகிமை குறைஞ்சு போயிடுத்தான் கற்பக விருட்சத்துக்கு. அப்படி அந்த புல்லெல்லாம் தொட்டு பார்த்துண்டு குருவாயிரப்பா, அங்க இருக்கக்கூடிய மேயக்கூடிய மான், அங்க கத்தக்கூடிய கிளிகள், அங்க இருக்கக்கூடிய மயில்கள், அமோதா சத்வல சந்திர லட்சுமியாக அரிமணி குட்டி மபுஷ்ட சோபமோ எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்த்து ஆனந்தப்பட்டு வைகுண்டாதிபதியான நீ வைகுண்டத்தை விட இந்த பிருந்தாவனம் இவ்வளவு அழகாக அமைஞ்சிருக்கேன்னு பிருந்தாவனம் சம்பிரவிசிய சர்வகால சுகாவகம் தத்ர சக்ருர்விஜாவாசம் சகடைர் அர்த்த சந்திரவத்து. பாகவதம் பேசிட்டு அதை விட பகவான் இங்க சந்தோஷப்பட்டான்னு அதை சொல்லித்தான் இந்த ஸ்லோகத்தை பட்டத்ரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரம், மலர்களால் மாண்பு பெற்று மரங்களால் சிறப்பு பெற்று இளங்கிடும் புற்கள் தானும் மரகதம் பச்சை காட்ட துலங்கிடும் பிருந்த எண்ணும் தூயதோரிடத்தை கண்டே அலங்கள் சேர்மார்பனிதான் அடைந்ததோர் மகிழ்ச்சி என்னே அப்படின்னு பூர்த்தி பண்ண பட்டத்ரி எவ்வாறு அடுத்த பரிணாமமாக இந்த தசகத்தினுடைய ஆறாவது ஸ்லோகத்தை துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது கரளப்பாக்கத்திலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளை ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மூலமூர்த்தியாக தரிசிக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா.